லோக்கல் மெடிக்கல் ஷாப்ல இருந்தே வாங்குறேன். ஸோ விட்டமின் டி 20 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா இது மேலே நான் கண்டிப்பாக. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு லேட்ச் அண்ட் ஃபிட்னஸ். ஐ எம் லோகன், வி ஆர் பேக் வித் நியூ வீடியோ. ஸோ குறைச்சி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டயட் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எப்படி ஃபுல் டேல நம்ம எப்படி நம்ம வந்து டயட்டை வந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இந்த டயட்டில் வந்து எவ்வளோ கேலரி பார்த்தீங்கன்னா 3000 கேலரி. ஸோ இந்த 3000 கேலரி வந்து நம்ம எப்படி நம்ம டயட்டில் வந்து எப்படி கன்சியூம் பண்ணும், ஃபுல் ஹோல் டே மார்னிங்லேருந்து எடுத்து நைட் வரைக்கும் நம்ம எப்படி கன்சியூம் பண்ணி பற்றி சொல்ல போகிறோம். ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, ப்ரோ டயட் பற்றி சொல்லுங்கள், டயட் பற்றி சொல்லுங்கள், பல்கிங் டயட் சொல்லுங்கள், பல்கிங் டயட் சொல்லுங்கன்னு. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இது 3000 மேலே போகும். ஸோ ஆல்மோஸ்ட் 3200 கேலரிஸ் இருக்கும். ஸோ இந்த டயட் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 100% பல்கிங் ஆகும். அண்ட் இது கூட வந்து நீங்கள் ப்ராப்பர் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும் கைஸ். யாருனால வந்து கெயின் பண்ண முடியாதோ இந்த டயட் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக கெயின் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அண்ட் கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அண்ட் நீங்கள் ஃபிட்னஸ் ரிலேட்டட் பர்சன் தான் கண்டிப்பாக நல்லா ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஏன்னா இந்த சேனல் வந்து நான் ஒர்க் அவுட் ரிலேட்டட், நியூட்ரிஷன் ரிலேட்டட் அண்ட் ப்ரோட்ரிப்பு சொல்லிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லை அண்ட் நம்பர் பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டுருக்கு, உங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அண்ட் நான் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் மீல் 1 ஓட் மீல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் ஓட் மீல் கைஸ் ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். நம்ம ஒன்றும் இல்லை, இல்லை வந்து நான் 1 கப் ஓட்ஸ் போட்டிருக்கேன், நல்ல ப்ரோட்டீன் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரோட்டீன் பவுடர் உங்களுக்கு டெய்லினா ஒரு ஸ்கூப், நீங்கள் வந்து 2-3 ஸ்பூன் நீங்கள் ஃப்ளேவருக்காக நீங்கள் வந்து பூஸ்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ரேசன்ஸ் 20 கிராம் ரேசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், 20 கிராம் பீனட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், 1 பனானா ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆஃப் ஆப்பிள் கூட நீங்கள் இல்லை ஆட் பண்ணலாம். அண்ட் சினமன் போட்டிருக்கேன். ஸோ சினமன் வந்து ரொம்பவே உங்களுக்கு டேஸ்ட்டும் தரும், அண்ட் அது ரொம்பவே பெனிஃபிட் இருக்குது, நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அது வந்து உங்களோட இன்சுலினுக்காக, இன்சுலின் சென்சிட்டிவிட்டிக்காக நல்லது, அண்ட் உங்களோட ஹார்ட் டிசீஸ்க்காக நல்லது, அண்ட் உங்களுக்கு கேன்சருக்காக ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் பெனிஃபிட் பார்த்துக்கலாம், கூகுள் அடுத்த தெரியும் இதை பற்றி. ஸோ சினமன் பவுடர் வந்து நீங்கள் ஆப்ஷனலாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 548 கேலரிஸ் கிடைக்கும். அண்ட் இதில் வந்து ப்ரோட்டீன் வந்து 37 ப்ரோட்டீன் கிடைக்கும், அண்ட் கார்பு 76 கிடைக்கும், அண்ட் ஃபேட் வந்து உங்களுக்கு 14 கிராம் கிடைக்கும். ஸோ கைஸ் இது ரொம்ப நல்ல ஒரு ஓட் மீல். ஸோ இது வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 இயராக இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ கைஸ் இது வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் ஓட் மீல். ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்க ஃபஸ்ட்டு மீல். இப்போ நம்ம செகண்ட் மீல் பார்க்க போகிறோம். செகண்ட் மீல் என்ன பார்த்தீங்கன்னா 300 ml லோ ஃபேட் மில்க் அண்ட் சாண்ட்விச். ஸோ கைஸ் இதில் என்னென்ன ஆட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா 3 பிரவுன் பிரெட்டு, அதில் 2 டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டர் அண்ட் 1 பனானா. ஸோ ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வெட்டி வெட்டி நான் இதில் வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இதை வந்து சூடு பண்ணேன். ஸோ பேனில் சூடு பண்ணேன், பட் சூடு பண்ணப்போ நீங்கள் எந்த ஆயிலும் யூஸ் பண்ணக்கூடாது, அப்படியே ட்ரை பேனில் தான் நீங்கள் சூடு பண்ணணும். அண்ட் லைட்டாக நீங்கள் அந்த ப்ரௌன்னஸ் வந்தாவே போதும் உங்களுக்கு, ரொம்ப தீய வச்சிடாதீங்க. எனக்கு கேஸ் வந்து நீங்கள் மீடியம் வச்சாவே போதும், ரொம்ப ஸ்பீடாக வைக்க தேவையில்லை. ஸோ இதில் வந்து டோட்டல் கேஸ் உங்களுக்கு வந்து எவ்வளோ கேலரி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 686 கேலரிஸ் உங்களுக்கு கிடைக்குது, அண்ட் 27 கிராம் ப்ரோட்டீன் அண்ட் 86 கிராம் கார்ப் அண்ட் 30 கிராம் ஃபேட் இருக்குது. ஸோ இது வந்து ஹெல்த்தி ஃபேட் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரொம்பவே இது டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஹலோ காய்ஸ், இப்போ 3வது மீல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 சப்பாத்தி இருக்குது அண்டு 100 கிராம் சிக் பீஸ் இருக்குது, அண்டு நான் 2 ஆம்லெட் பண்ணியிருக்கேன், ஆப் ஆயில் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஆப் ஆயிலில் வந்து நான் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு பிளாக் பெப்பர் அண்ட் கொஞ்சோண்டு உப்பு போட்டு பண்ணியிருக்கேன், அண்டு 1/2 டேபிள் ஸ்பூனோட கம்மி ஆயில் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் முட்டை எப்படி வேணால் பண்ணிக்கலாம், நீங்கள் பாயில் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், உங்களுக்கு எப்படி இஷ்டமாகோ நீங்கள் அப்படி பண்ணி சாப்பிட்லாம். அண்ட் உங்கள் வீட்டில் சப்பாத்தி இல்லைன்னா நீங்கள் வந்து ரைஸ் கூட சாப்பிட்லாம், 100 கிராம் to 150 கிராம் வரைக்கும் நீங்கள் ரைஸ் சாப்பிட்லாம். அது கூட வந்து நீங்கள் இது மாதிரி 100 கிராம் சிக் பீஸ் இல்லைன்னா கிட்னி பீன்ஸ் இல்லைன்னா பருப்பு, ஸோ நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம். ஸோ உங்கள் வீட்டில் பருப்பு இல்லை சாம்பார் முட்டை இருந்தால் நீங்கள் சாம்பார் கூட இது கூட சோறு கூட ரைஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணி சாப்பிட்லாம். அண்ட் அது கூட முட்டை எக் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கன்சியூம் பண்ண மாதிரி வரும், அட்லீஸ்ட் உங்களுக்கு 4 to 5 எக் கன்சியூம் பண்ண மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு சிக் பீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 எக் மூடு சாப்பிடுங்க, கிட்னி பீன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 எக் சாப்பிடுங்க. ஸோ உங்கள் வீட்டில் சாம்பார் மூடு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சாம்பார் கூட 4 to 5 எக் வந்து நீங்கள்
எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுக்கிற மாதிரி வரும். அண்ட் கைஸ் இதில் டோட்டல் கேலரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 876 கேலரிஸ் வரும். அண்ட் இதில் ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு 42 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும், கார்ப் வந்து 146 இருக்கும், அண்ட் ஃபேட் வந்து உங்களுக்கு 16 கிராம் ஃபேட் இருக்கும். ஸோ இது ரொம்ப ஹெவி மீல். ஏன்னா இதுக்கப்புறம் நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ 3 மணி ஆகுது, நான் 5 மணிக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ண போவேன். ஸோ அதனால் ஒர்க் அவுட்டில் நல்லா எனர்ஜி இருக்கிறதுக்காக நான் வந்து ரொம்ப ஹெவி மீல் எடுக்கிறேன். ஸோ கைஸ் இந்த 3 மீல் பார்த்துருப்பீங்க, இந்த 3 மீலுக்கும் கேப் வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து 3 ஹவர்ஸ் கேப் இருக்கும், இல்லைனா மினிமம் 2 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் ஆச்சு உங்களுக்கு வந்து கேப் இருக்கணும். இவ்வளோ கேப் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த பாடி வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நீ ஒர்க் அவுட் அட்லீஸ்ட் 2 ஹவருக்கு முன்னாடி கன்சியூம் பண்ணணும். அண்ட் ஒர்க் அவுட் போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் பிளாக் காஃபி குடிச்சிட்டு போவேன், வித்தவுட் ஸ்கோர் குடிச்சிட்டு போவேன். ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் ட்ரிங்கில் அண்ட் இதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக போஸ்ட் ஒர்க் அவுட் மீலில் பார்க்கலாம். கைஸ் ஃபைனலி நான் ஒர்க் அவுட் பண்ணி வீட்டுக்கு வந்தேன், இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ வந்தோடனே போஸ்ட் ஒர்க் அவுட் ட்ரிங்கிற போகிறேன். போஸ்ட் ஒர்க் அவுட் ட்ரிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் பெஸ்ட் வந்து வே ப்ரோட்டீன். ஸோ இது வந்து நீங்கள் என்ன பிராண்டுன்னு யூஸ் பண்ணலாம், என்ன இன்டர்நேஷனல் பிராண்ட் இல்லை இந்தியன் பிராண்ட் என்ன பிராண்டுன்னு யூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் பட்ஜெட் எப்படி இருக்கோ உங்கள் பட்ஜெட் அக்கார்டிங் நீங்கள் என்ன பிராண்டுன்னு யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுறது வந்து பிக் மசில். ஸோ லாஸ்ட் டைம் நான் மசில் பேஸ் யூஸ் பண்ணிட்டேன், இப்போ பிக் மசில் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம், ஜிஎன்ஜி இல்லை அப்சார்ப் என்ன இந்தியன் பிராண்டு யூஸ் பண்ணலாம், இல்லை உங்கள் பட்ஜெட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன இன்டர்நேஷனல் பிராண்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் பிராண்டில் அவ்வளோ மேட்டர் இல்லை. ஸோ ரொம்பவே நல்லது, உங்களோட ஃபுல் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் உங்கள் மசிலை ரீகவர் பண்ணுறதுக்கு ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கார்பு காய்ஸ் உங்கள் எனர்ஜிக்கு, உங்கள் மசில் பம்புக்காக, உங்கள் மசில் பிரேக் ஆகிறதுக்கு உங்களோட எனர்ஜி இதுவும் உங்களுக்கு ரிகவரியில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் எனர்ஜி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2 பனானா எடுக்க போகிறேன். ஸோ 2 பனானா அண்ட் அது கூட வந்து விட்டமின்ஸ். ஸோ காய்ஸ் மல்டி விட்டமின்ஸ். ஸோ இது வந்து ரொம்பவே சீப், நான் லோக்கலில் வந்து நான் கெமிஸ்ட்ரிலேருந்து வாங்குகிறேன், லோக்கல் மெடிக்கல் ஷாப்லேருந்து வாங்குகிறேன். ஸோ விட்டமின் டி அண்ட் விட்டமின் இ அண்ட் விட்டமின் சி. ஸோ இந்த டேப்லெட்டில் நான் யூஸ் பண்ணேன் போஸ்ட் ஒர்க் அவுட்டில். ஸோ இதை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்னா டீட்டெயிலாக சொல்லணும், இதோட ப்ரைஸ் என்ன அண்ட் இது இதோட பெனிஃபிட் என்ன இதை சொல்லுன்னா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ பண்ணுவேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு இது மேலே அட்லீஸ்ட் 20 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா இது மேலே நான் கண்டிப்பாக வீடியோ கொண்டு வருவேன். ஸோ கைஸ் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இதை பற்றி வீடியோ போகிறேன். ரொம்ப சீப் கைஸ், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நான் 1 இயராக யூஸ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் மசில் க்ரோத்லேயும் சரி நார்மல் லைஃப்லையும் சரி இந்த ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மல்டி விட்டமின்ஸ் பற்றி சொல்லணுமா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், கண்டிப்பாக இதை பற்றி நான் வீடியோ கொண்டு வருவேன். ஓகே காய்ஸ், இப்போ போஸ்ட் ஒர்க்கவுட் ட்ரிங்க் இருக்கப்போ நான் குடிக்க போகிறேன். ஸோ குடிச்சதுக்கப்புறம் நான் டின்னர் எடுப்பேன். டின்னர் வந்து ஆல்மோஸ்ட் நான் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுப்பேன். சேம் டின்னர்லேயும் சேம் த காய்ஸ் என்ன நான் மீல் 3ல எடுத்தோம் அதே சேம் நான் டின்னர்லேயும் எடுப்பேன். ஸோ டின்னர் ஆல்மோஸ்ட் நான் 9 o'clock அரவுண்ட் எடுப்பேன் அண்ட் சேம் தான். அதனால் நான் அதை பற்றி நான் வீடியோ காட்ட மாட்டேன், ஏன்னா சேம் டயட் தான் காட்ட போகிறேன். ஸோ அதை பற்றி நான் காட்டி உங்களை போர் பண்ண தேவைப்படலை நான். அண்டு நீங்கள் வந்து இந்த டயட் நீங்கள் ஆல்மோ அட்லீஸ்ட் நீங்கள் 3 மந்த் யூஸ் பண்ணாலும் புது காய்ஸ் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். யாரால கொஞ்சம் கூட மசில் கெயின் பண்ண முடியல, மசில் பில்டு பண்ண முடியல. ஸோ இந்த டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா காய்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக மசில் க்ரோ ஆகும். பட் நீங்கள் என்ன பண்ணும், இது கூட ப்ராப்பராக ஒரு டயட் மட்டும் ப்ராப்பராக ஒர்க் அவுட் ப்ளஸ் இந்த டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா ரொம்ப ரிசல்ட் நல்லா வரும், ஏன்னா இந்த டயட் நானும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பர் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அண்ட் ப்ராப்பர் ரெஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா காய்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக மசில் க்ரோத் ஆகும். ஓகே காய்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அண்ட் கூட இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்குமோ, யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கைஸ் ரொம்ப முக்கியமான விஷயம், எதாவது டவுட் கேட்குறதுன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அது வரைக்கும் ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி, ஸ்டே